இவர்கள் செய்ய வேண்டிய கடமையை அதிகாரமற்ற ஒரு தனி மனிதன் எங்கள் ஐயா நெடுமாறன் உயர்ந்த நோக்கத்திற்காக நியாயமாக செய்திருக்க வேண்டியது. இதைத்தான் இதை செய்கிறார். அதிகாரத்தை எங்கள் மீது செலுத்திக் கொண்டிருக்கிற இவர்கள் செய்திருக்க அதை செய்த தலைவர் ஐயா நெடுமாறன் அவர்கள் மீது உள்ளிவாய்க்கால் முற்றத்தை இடித்ததோடு மட்டுமல்லாது அந்த தலைவர் மீது வழக்கு சிறை. இந்த முற்றத்தை இடித்திருக்கிற செயல் எப்படி? अरुंदोर मुझे நீ கட்டியா நான் இடிப்பேன் என்ற ஆணவம் திரு அராஜ அதிகார திரு என்ன செஞ்சிட முடியும் தமிழ்ல உங்க இனத்திற்கு இருந்த ஒரே ஒரு தலைவர் தாண்டா நெடுமாற உலகி போறேன் என்ன பண்ணி இறங்கி என்று காட்டுகிற திரு இதுக்கு பிறகு இந்த மானம் கட்டதுக்கு பாருங்க கார் சக்கரத்தில் இருந்து கும்பரா இருக்க பேரு இதுக்கு பிறகு ஒரு மானம் கட்டு போய் अभी चंद्रशेखर राव चिरंजीवी मतलब वयद मुड़ी सर मनि कई और अरे अटच विड़क मुड़क अधिकार मान कटे वर्ट
இந்த சூரியனுக்கு இந்த கைச்சனத்துக்கு வாக்கு போட்டு நாயை விட கேவலமா நக்கி தின்னு ஒரு ஓட்டுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு சாகிறது. நான் வந்து என்ன இருக்கிறதுக்கு தமிழனுக்கு என்ன புரிதல் இருக்குது? என்ன என்ன செய்தாலும் இந்த இன மக்களுக்கு மானமோ ரோஷமோ கோபமோ வரப்போறது இல்லை, அதை தெளிவா இருக்கு. என் தம்பி வந்தியத்தேவன் சொன்னது போல இது எப்படிப்பட்ட செயல்? காமன்வெல்த் மாநாட்டிற்கு இந்தியா பங்கேற்க கூடாது என்று எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம். காமன்வெல்த் மாநாடே இலங்கையில் நடத்தக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறோம். காமன்வெல்த்னா என்ன, எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது? அதுல இருக்கிற உறுப்பு நாடுகளினுடைய பண்பாடு, மொழி, கலாச்சாரம், அரசியல், நாகரீகம், வரலாறு, மனித உரிமை, சட்டம் இதெல்லாம் காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த காமன்வெல்த் அமைப்பு, இந்த பொது நலவாய அமைப்பு. ஆனால் இது எது ஒன்றும் இல்லாத இலங்கையில எதுக்குடா அந்த மாநாடு? அதை கேட்க ஆளு. அதனால அந்த அந்த நாட்டு ஒரு மனிதன் கொல்லப்பட்டாலே அந்த நாட்டுக்குள்ள இந்த அமைப்பு இந்த மாநாடை நடத்தக்கூடாது என்று ஒரு மரபை வைத்திருக்கிற இந்த அமைப்பு 175,000 மக்களை கொண்டு ஊதித்த அந்த நாட்டுல எதுக்கு நடத்தணும்? நடத்தணும். ஏன் நடத்தணும்? ராஜவச்சையை தமிழர்கள் போர்க்குற்றவாளிகள் என்கிறார். போர்க்குற்றவாளி இவன் ஒரு இனப்படுகொலையாளன் என்று சொல்கிறார். அப்ப ராஜபக்சே ஒரு இனப்படுகொலையாளனோ போர்க்குற்றவாளியோ அல்ல. காமன்வெல்த் உறுப்பு நாடுகள் 53 நாடுகளுக்குமான தலைவன் என்று காட்டணும். யார் இதன் முனைந்து செய்யறா? இந்தியா. இந்தியா யாரு? இந்தியாவை ஆளுகிற காங்கிரஸ் அரசு. யாரோட அரசு? வெறும் மதிப்பிற்குரிய பெருமகள் அம்மையார் சோனியா காந்தியின் அரசு. அப்ப இது திட்டமிட்டு இந்திய பேரரசால் நடத்தப்படுகிற ஒரு செயல். அதை கண்டித்து தமிழ் மக்கள் போராடி கொண்டிருக்கிற வேலை அவசர அவசரமாக ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டம். அம்மையார் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூட்டி ஏற்கனவே போட்ட தீர்மானத்துக்கு இந்தியா 5-6 முறை மதிப்பிடிச்சிருச்சு. ரொம்ப மதிப்பிடிச்சிருச்சு. என்ன மதிப்பிடிச்சிருச்சு? ஏகப்பட்ட மரியாதையை கொடுத்துருச்சு. ஏற்கனவே இந்த காமன்வெல்த் மாநாட்டுக்கு இந்தியா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரதமர் மட்டுமல்ல, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் கூடுதலா ஒரு மாநாடு ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. எப்படி? அவன் கிளம்பிட்டான். யாரு? நம்ம ஐயா சல்மான் குறிச்சிட்டு கிளம்பிட்டான் தனி விமானத்துல. அப்ப அந்த நேரத்துல ஒரு அவசரமா தீர்மானம். ஏன்? நான் சொல்லிட்டேன், அவன் தான் கேட்கல என்று காட்டுது. எல்லாம் நாடாக்கார பயிர்கள். அங்க ஒரு சரியான ஆண்மகன் மான தமிழச்சி மாறல பால் குடித்த ஒரு தமிழ் மகன் முதலமைச்சரா இருந்தா அப்படியா? சரி, நீ என்ன செய்ற? நீ இங்க போறியா காமன்வெல்த் மாநாட்டுக்கு? சரி, இந்த அழுகுடிதான் எவன்டா தலை சிறந்த தீவிரவாதி தலைவன்டா? அவன் மாநாடா தமிழ்நாட்டுல அயோக்கியத்து என் இனத்தை கொன்றொழிச்ச அயோக்கிய நாய் ராஜபக்சேக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து பல முறை இந்த நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வர நாய்கள், நான் என் உடன் பிறந்தவன் யாசின் மாலிக்க காஷ்மீரிய மக்களுக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த இளைய புரட்சியாளனை நான் கூட்டிட்டு வந்தேன். தீவிரவாதியை கூட்டிட்டு வந்தாரு. இந்த நாட்டுல சோனியா காந்தி, மன்மோகன் சிங், கருணாநிதி, ஜெயலலிதா விட தலை சிறந்த தீவிரவாதி. தீவிரவாதம் என்னடா? முதல்ல தீவிரவாதம் என்ன? நீங்க எல்லாம் நினைச்சீங்க தீவிரவாதம் தேசியவாதம் என்ன தெரியுமா? எவனவன் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறாரோ அவனெல்லாம் தீவிரவாதி. எவனவன் இந்த மண்ணையும் மக்களையும் சுரண்டி கொடுக்கிறானோ அவனெல்லாம் தேசியவன். இதான் இந்த நாட்டில் இருக்கிற அமைப்பு மூலம். வீரப்பன திருடங்க அதை சொல்லுவதுக்கு அந்த இவருக்கு இதை கருணாநிதி ஜெயலலிதா இருக்கா சொல்லு பாப்போம். யாருக்கு எத்தனை லட்சம் கோடி வச்சிருக்கான் திருடி வச்சிருக்கான்னு எனி முடிக்கிறதுல நாம செத்து போவோம். அவ்வளவு திருட்டு போயிடுது. இவங்க அடுத்தவனை திருடன் என்பது எவனவன் தமிழன்றானோ அவனையெல்லாம் தீவிரவாதிங்கிறது, அவனெல்லாம்
பிரிவினைவாதிங்கிறது, அவரெல்லாம் பயங்கரவாதி என்று பதிவு சுமத்துவது இந்த வேலை இலக்கினத்தில் நீண்ட காலமா செய்து வர்றாங்க. ஏன் தமிழ் தேசிய மக்கள் எழுச்சி பெற்று விடக்கூடாது, உணர்ச்சி விட்டுறக்கூடாது, அரசியல் தெளிவு விட்டுறக்கூடாது, அவர்கள் அரசியல் விழிப்புணர்வுற்று ஒன்று திரண்டு ஒரு தேசிய மக்கள் தங்களுக்கு என்ற அரசியலை உருவாக்கி விடக்கூடாது. உருவாக்கினா என்ன, தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தில் இனி ஒருபோதும் ஆள முடியாது என்கிற அதுக்காக என்ன போராடுறான், யார் யார் தமிழனுக்கு உணர்வுற்ற அவளெல்லாம் பயங்கரவாதின்னு சொல்லு, அவளெல்லாம் பாசிஸ்ட்னு சொல்லு, அவளெல்லாம் மொழி சாபமிஸ்ட்னு சொல்லு, இப்படி ஒரு ஈழத்தனமான நாலஞ்சு வார்த்தை வச்சு நம்மளை பழி சுமத்து.